யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்ல லாங் டிரைவ் போக போறேன். ஸோ அதுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பேக் பாத்தீங்கன்னா, நம்ம துணி நம்மளோட எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி நமக்கு ஒரு பேக் பேக் வேணும். ஸோ நான் நினைச்சேன் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹைக்கிங் பேக் வாங்கலாமே, அதை நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சாலும், நம்ம கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு இப்போதைக்கு ஸ்டார்டிங் லெவலுக்கு நம்ம ஒரு பேக் பேக் தான் வாங்கணும். ஸோ அதை தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரைஸ் என்னன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குது பார்த்தோம் வாங்க. கொடூரமாக அன்பாக்சிங் பண்ணி நினச்சிக்காதீங்க, ஓப்பன் பண்ண முடியல. பேப்பர் ஈஸியாக இருக்கும் பார்த்தா இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஐயோ நம்ம எதுக்கு வீரிய விளையாட்டுனா, எதுக்கு நமக்கு வீரிய விளையாட்டு? ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்கேன் பேக்கு. ஸோ உள்ள பில்லாம் வச்சுருக்காங்க, எப்படி இருக்கு பார்ப்போம் உள்ள. சூப்பரான பார்த்தீங்கன்னா ஒரு ஹைக்கிங் பேக்னு சொல்லுங்க, அதை ஒரு அதை சுற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்து என்ன சந்தோஷப்படக்கூடாது, எதனா டேமேஜ் இருக்கா பாருங்க, அதான் முக்கியம். ஸோ டேமேஜஸ் எதனா இருக்கா பார்ப்போம். கிளிப்லாம் சூப்பராக இருக்குது, பில் குவாலிட்டி அதை ஃபீல் பண்ணுறோம், தொடரும் போதே அதை ஃபீல் பண்ண முடியுது. வாவ் ஜிப்பு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல, ஜிப்பு ஓகே நல்லாயிருக்கு. எதனா டேமேஜஸ் நம்ம கண்ணில் போடுதா? ரெயின் லேயர் இங்கே இருக்கான் ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் லேயர் சொல்லுவாங்க. ஸோ மழை பெஞ்சதுன்னா நம்ம இதை அப்படியே மூடிக்கலாம். இப்போதைக்கு மூடி உள்ளே வைப்போம், உள்ளே நம்ம இப்படி தான் வைக்க போகிறோம், வச்சு ட்ரை பண்ணி மூடிடுவோம். ஓகே ரெயின் லேயர் வச்சாச்சு. ஸோ டேமேஜஸ் எதுனா இருக்கா பார்த்தோம், எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதை சும்மா மாட்டி எப்படி ரிஃபில் பண்ணி பார்ப்போம். We are going for a long drive. So, அதுக்கு நம்ம ஒரு லக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு எதுனா ஒன்று வேணும் இல்லையா, அதுக்கு தாங்க. இதோ தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்ணுவோம் ஃபோட்டோ ஒன்று. நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணுவோம். இதை வந்து ஹைக்கிங் குச்சியாக வச்சுப்போம், ஃபோட்டோ நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, நல்லா தான் போடுவேன், எல்லாம் எடுத்துருவேன். ஸோ இது வந்து போன ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹைக் பண்ணும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி முட்டு கொடுத்து ஏறுற மாரி கூட வச்சுக்கலாம் இதை. ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி தான். இதை பற்றினே ஒரு வீடியோ வேணா இதுக்கு முன்னாடி நான் அதுக்கப்புறம் போடுவேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்டதுன்னா முக்கியமாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், இதுக்கப்புறம் போட்டதா ப்ரோமோ போட்டிருப்பேங்க, இது வாரமாக வச்சுருப்போம். ஓகே இதை பற்றி பார்ப்போம். ஸோ சூப்பராக இருக்கு நினைக்கிறேன், நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே போயிட்டு எப்படி இருக்குன்னு. இதோட ப்ரைஸுங்க அப்படியே உட்காந்து, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 கிட்ட வருது, 1800 இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. கொடுக்குற காசுக்கு ஒருத்தான்றதை நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். நான் இப்போயும் இந்த வாக்கிங் கொடுக்க விரும்பல உங்ககிட்ட, எதாக இருந்தாலும் நம்மளோட யூஸ் ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் உங்களை நான் அதோட ஃபீட்பேக் சொல்லிடுறேன். ஸோ 2 மாதம் மட்டும் வைக்கிறேங்க, எப்படி இருப்பாருங்க அப்படின்னு தமிழில் ஒரு ஃபோட்டோ, அப்படின்னு ஒரு ஃபோட்டோ, அப்படி இப்படி ஒரு ஃபோட்டோ, இப்படி ஒரு ஃபோட்டோ. லுக்கிங் நைஸா? ஓகே காய்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ மறக்காமல் என்னோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் சின்ன சின்னதாக சொல்லியிருப்பேன். ஸோ எதன் முதல்ல டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் வந்துக்கு தான் ஃபஸ்ட்டு பாருங்கள்.
ஸோ இது பார்த்தாலே நம்ம வாங்கின காசுக்கு ஏதோ நம்ம கேட்டதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்பலாம். அதுக்கப்புறம் யூசர் ரிவ்யூ கமிங் சூன்.